அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து வார இதழ் ஜூனியர் விகடனில் கல்வித்துறைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மாணவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் வழங்கி வரும் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பற்றி அவதூறாக செய்தி வந்ததன் காரணமாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளோம். இன்று இது பற்றி இனிமேல் வந்து தவறான செய்திகள் பத்திரிகையாளர்கள் வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி போடுறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கணும்னு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக உங்களோட மீடியாக்காரர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். புக்காக வெளியிட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த புக்கு வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அந்த புக்கை வந்து எரிச்சிருக்கோம். தயவு செஞ்சு இந்த கடையில் இனிமேல் இந்த தவறான செய்தியை வந்து இந்த புக்கை யாரும் வாங்கி படிக்க வேண்டாம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், ஜூனியர் விகடனை கண்டிக்கிறோம், ஜூனியர் விகடனை கண்டிக்கிறோம். தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் சிறப்பான ஆட்சியில் சிறப்பான துறை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஜூவியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதை எதிர்த்து தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து ஜூவி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பொய்யான செய்திகளை தயவுசெய்து நீங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. என்ன உண்மை நிலவரம்ங்கிறத அறிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். படித்த அமைச்சர் துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திமுக ஆட்சியில் தான் நடந்து வந்துட்டுருக்கு. அதாவது மாணவர்களோட நலனில் அக்கறை காமிக்கிறது நம்ம துறை அமைச்சர் தான். மற்ற அமைச்சர்களை காட்டிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அவர்கள். 24 மணி நேரமும் மக்கள் நலன் மாணவர் நலனை சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைச்சரை பற்றி தவறான ஒரு அறிக்கை விடனால இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதை நீங்கள் திரும்ப நீங்கள் பண்ணினீங்கன்னா திரும்ப நாங்கள் வந்து பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் போன்ற பகுதியில் திரும்ப ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு சொல்லி இதன் மூலமாக வன்மையை நாங்கள் கண்டிச்சுக்கிறாங்க.